இது வந்து பழைய வீடியோ அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள் சீதாராமன் படத்துக்கு போனோம் தெரியுமா அப்போ எடுத்த வீடியோ இது என்னோடய செல்லில் வந்து ஹேங் ஆகி எல்லாமே வந்து மாட்டிக்கிச்சு இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்று அப்லோடு போடுறேன் பழைய வீடியோன்னு நினச்சிக்காமல் பாருங்கள் இன்னும் நிறைய ப படம் பார்த்த வீடியோலாம் நான் இருக்குது நெக்ஸ்ட்டு அப்லோடு பண்ணுறேன் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மன்னாரடி மசாலா எப்போ இதே போஸ்ட் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரொட்டி வீடியோ தான் பார்க்க போறோம் வெளிச்சல்ல இருக்கிற கதை திறந்து இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சமையலோட சேர்ந்து ரொட்டி ப்ளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து சாயந்தரம் போல வெளியில போறோம் எங்க இருங்க ஐயோ இந்த செல்லு இந்த ஆட்டம் ஆடுது எங்க போறோன்னா அது எப்பவும் போல சினிமாவுக்கு போறோம் அது என்ன படம் பேர் என்ன போட்டி போட்டி படம் பேர் என்ன துல்கர் சார் நடிச்ச படம் துல்கர் நடிச்ச படம் சீத்தாராமில் இது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கான் போகுமா அப்படின்னு அவங்க கேட்டா ஆ சரி போவோம் நான் என்ன நான் போய் தூங்க தான் போகிறேன் ஒருவேளை இன்னைக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் போய் பார்த்தா தான் தெரியும் காலை சாப்பாடு வந்து இட்லி என்னடா தோசையாக இருக்கும் இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட கேட்காம நானே இட்லியை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு திடீர் சட்னி ஒன்று செஞ்சுருக்கேன் அப்புறம் மத்தியான சாப்பாடு வந்து சிக்கன் போய் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் சிக்கன் வாங்கிட்டுன்னு சொல்லி சும்மா ஒரு குழம்பு மாதிரி பண்ணிடலாம் சாதம் அடித்து குழம்பு வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்போ இன்றைக்கி பெரிய ஒரு சந்தோஷம் என்ன சாயந்தரத்து தான் புக் பண்ணியிருக்கா ஏன்னா மத்தியானத்துக்கு இல்லை இல்லைனா என் உயிரை எடுப்பா அது தான் உங்களுக்கு தான் தெரியுமே லேட்டாக தானே போவோம் அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணியாக ஆறரைக்கு தெரியலங்கிறதால நம்ம ஃப்ரீயாக அன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் போல் போகலாம் இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் நான் அதை இப்போ வந்து ரெண்டு கேமரா ஆன் பண்ணி நான் காட்டுறேன் ஓ இட்லி சூப்பராக இருக்குல்ல இட்லி சட்னி இது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டு பட்டை மிளகா ஒரு ஸ்பூனு பொட்டு கடலை ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு தேங்காய் சில்லு கொஞ்சமாக வெங்காயம் அதை வந்து வதக்கணும் ஒரு தக்காளி அதையும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ராவா போட்டு அடிச்சுடுது செம்மையாக இருக்கும் இங்கே வந்து ஊற்றிருக்கேன் இட்லி ஊற்றிருக்கேன் இங்கே கொஞ்சம் வந்து இட்லி மீதி இருக்குது இது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அப்போ குட்டிக்கும் அம்முக்கும் பொண்டை கொடுத்துடலாம் இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சும்மா அல்லும் இது சோ சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஆ ஒரு ரெண்டு பூண்டு பல் அதை மறந்துட்டேன் ம் அதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இன்னொத்து சாப்பிட்றது தான் அமுகமாக எப்போதும் போல் இப்போ வந்து சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஒரு முக்கால் கிலோ குழம்பு வச்சுட்டு அரை கிலோ வந்து சிக்கன் பக்கடா செய்ய போகிறேன் இதில் வந்து பாதி எடுத்து சிக்கன் பக்கடா ஊற வச்சுட்டு தான் இப்போ வந்து குழம்பையே வைக்க போகிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸெல்லாம் எடுத்து சிக்கன் பக்கடா செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சிக்கன் பக்கடா இப்போ வந்து குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே வந்து வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் லைட்டாக வதங்கட்டும் குக்கரில் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சோம்னா சீக்கிரம் வச்சிடலாம் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சிக்கன் பக்கடாவுக்கு வந்து நான் எல்லாமே பெசரி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக வந்து ஊற வச்சு வச்சுட்டு தான் அடுத்தது குழம்புக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணேன் சூப்பராக இருக்கும் இது ஒரே ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்த புதுசில் மறுபடியும் தடவை இது வந்து வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெசிபி வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இதில் போடுறதுக்கு முழுசாக சோம்பு எங்கிட்ட சரியாக போயிடுச்சு அதனால சோம்பு பொடி சேர்த்துருக்கேன் அது கூடவே நல்லா குட்டி குட்டி தக்காளியாக பொடியாக கட் பண்ணி தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளி லைட்டாக குழைய வேகட்டும் வெந்த பிறகு அதில் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் அது வந்து டீஸ்பூன் தான் அது அதால் ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கோங்க எப்பவும் போல் தான் நம்ம சேனலில் வந்து நிறைய சிக்கன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பழைய வீடியோலாம் இருந்தால் எடுத்து பாருங்கள் இதுக்கு வந்து இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து சிக்கனையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா குக்கரில் நம்ம ஒன்றா வைக்கிறதுனால குழம்பு மிளகாயத்தில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதிலே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குக்கரில் குழம்பு வைக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தனியாக தாளித்து வேக வச்சு வைக்கிறத விட இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா குட்டிக்கு வந்து குக்கர் சிக்கன் குழம்பு வச்சோம்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி பற்றாது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக கெட்டி சட்னி மாதிரி ஆகிடும் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த இடத்துக்கு இருக்குது பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் சிக்கன் குழம்பே ரெடி விசில் வச்சிட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடி ரெடியாகிடும் என்னக்காச்சும் அவசரத்துக்கு இந்த மாதிரி குக்கரில் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வச்சு விசில் மூடி போட்டு மூணு விசில் அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம் அது கம்மியாக வைச்சாலும் நல்லா வேகாது இதுக்கு மேலே வச்சிக்கினாலும் அந்த கறி வந்து கழண்டு போயிடும் இப்போ வந்து சிக்கன் பக்கோடா வந்து நான் பொறிக்க போகிறேன் எண்ணெய் எவ்வளோ கொஞ்சமாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்போவுமே இது எப்படி பற்றோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் இவ்வளோ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம் ஒன்றோடய ஒன்று தண்டாமல் ஒரு ஆறு ஏழு எட்டு இப்படி எட்டு எட்டு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சிக்கன் பக்கடா வந்து எண்ணெய் குடிக்காது அதில் வந்து நம்ம கடலை மாவெல்லாம் கலக்கறதுனால இந்த மாதிரியே எப்போ பொறிச்சு எடுப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இல்லை கடலை மாவு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக வெந்து மொறு மொறுன்னு ஆகிடும் நான் இந்த பக்கடா குளத்தையும் நான் பொறிச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் மீதி என்னையே இருக்கும் நீங்கள் நம்புவீங்களா இல்லைன்னு தெரியாது நான் இப்போ எத்தனை பீஸ் போட்டிருக்கேன் ஒரு எட்டு ஒம்போது பீஸ் போட்டிருக்கேன் இப்போ போட்டுட்டு திருப்பி செய் திருப்பி போட்டுக்கோங்க சிக்கன் பக்காடா செய்கிறது ரொம்ப ஈஸி என்ன ஒன்று ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஏற்கனவே ஒரு பகுதி பிரித்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கொஞ்சம் பொறிச்சு எடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து குக்கர்லாம் விசில் வந்து அந்த ஸ்டீம் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே எண்ணெய் படந்து குழம்பு அப்படி கம்ம கமன் அவ்வளோ ஒரு வாசனை அப்படி இருக்கும் பார்த்திங்கல்ல குக்கர் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் அது ஏன் அவங்க டேஸ்ட்டு மாறுதுன்னு எனக்கு தெரியல குக்கரில் வைக்கிறப்ப அது ஒரு வித்தியாசமான குழம்பாக இருக்கும் இப்போ சிக்கன் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ரொம்ப உடையவும் இல்லை ரொம்ப வேகாமையும் இல்லை கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் வந்து குழம்பு மொண்டு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி நம்ம கரெக்டாக வச்சதுனால குழம்பு இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் நம்ம திக்காக வச்சோன்னா ஒரு மாதிரி புட்டு மாதிரி ஆகிடும் கெட்டி சட்னி மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து சிக்கன் பக்கடா வந்து பொறிச்சு எடுத்துகிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பாருங்கள் எத்தனை பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அதா தானே ஒரு இருபது பீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து அடி பிடிக்காது உடையாது அந்த அதே எண்ணெய் தான் நீங்கள் வீடியோவில் கட் பண்ணியிருப்பீங்கன்னு கூட நினைக்காதீங்க அந்த எண்ணெய் ஊ எந்த எண்ணெய் ஊற்றணும் அது அப்படியே தான் இருக்கு பொறிச்சு எடுத்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் மீதி எண்ணெயே இருக்கும் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள் அநேகமாக அது லாஸ்ட்டு பீஸுன்னு நினைக்கிறேன் பொறிச்சு எடுக்கிறேன் இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அங்கே அப்படியே நான் எண்ணெய் சட்டி இப்போ காட்டுவேன் பாருங்க நிஜமாக இந்த எண்ணெய் அப்படியே மீதி இருந்தது அவ்வளோதான் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எண்ணெயும் மிச்சமாகவும் நமக்கு வேஸ்ட்டாக போகாது எவ்வளோ வந்து காலையில் இது வந்து அம்மன் நீ லெக் எடுத்துக்கெலாம் தோல் அம்மு குடிச்ச தோளாக இது சிக்கன் சிக்கன்டா நல்லா இருக்குல்ல சரவணா ம் அம்மா அம்மாவை பூட்டிகிட்ட சிக்கனை கொடுத்து நல்லா இருக்கானு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு சாப்பாடு நீ எந்த என்னோடய மொசர கட்டையெல்லாம் கட்ட போதா பெரியதான் பெரியதான் பசை அப்படியா அம்மா தோலெல்லாம் இல்லை இங்கேயே வாம்பி இவ்வளோ பெருசா வாடா பிசை முதல்ல சுடுது கொஞ்சம் வச்சு அப்படிதான் அப்படி சாப்பிடு அப்போ அப்படியாச்சு சாப்பாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ லேட்டாக ஆச்சுருமோ நாங்கள் சாப்பிடும்போது மணி அஞ்சு சரவணை வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டான் முன்னாடி அவன் இன்றைக்கி வர தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து படத்துக்கு புக் பண்ணியே இருக்க மாட்டோம் அப்படியே இன்றைக்கி வருவான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவனுக்கு சேர்த்து புக் பண்ணியிருப்போம் என்ன பண்ணுறது அதனால் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் போயிட்டான் அப்படி எல்லாம் பாருங்க மணி ஆயிடுச்சு வருங்க சரிங்க வர மணியை பாருங்க மணி எத்தனை எனக்கு காட்டவும் தெரியல சரிதா மணி ஆறு அஞ்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது இதுக்குள்ளே நான் வந்து வண்டி ஒட்டி இங்கே ஆகணும் எப்படியும் ஓடிடும் படம் ஏதோ போய் நான் தூங்க தானே போகிறேன் ஃபேனை வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அம்மு கிளம்பிக்கிட்டே இருக்கிறான் அங்கே போயிட்டு இந்த வேறுக்கு தோதா ஒரு காட்டன் சாரி கிளம்பியாச்சு சேர்த்து ஊத்துது அங்கே போயிட்டு வீடியோ எடுப்போம் ஏதோ படம் நல்லா சரவணா சொன்னான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் கவலியே சொல்லுது சரி அங்கே போயிட்டு பார்ப்போம் அதுக்கெல்லாம் அம்மு கிளம்பிட்டாலே என்னன்ட்டு அங்கே போய் பார்த்துருவோம் மணி டைம் ஆகிட்டு டைம் ஆகிதான் எங்கள் தலைகள் கிளம்பியாச்சா டயத்தோட கிளம்பிட்டியா எங்க இது என்ன எப்படி இப்படி கட்டுறது இப்படி தானே கட்டணும் இது ஒரு ட்ரெஸ்ஸு இது ஒரு மேக்ஸி நல்லா இருக்கணும் எல்லாமே என்னைய மட்டையே வாழ மாதிரி நான் மூஞ்சி அப்படி அப்படிதாங்க வீட்டு பார்ப்போம் தேட்ருக்குள்ள வந்தாச்சு என்ட்ரி இருக்கா உள்ளே கொண்டையும் ட்ரெஸ்ஸையும் ஆளையும் பார்த்தீங்களா இல்லையா உள்ளே வந்து சீதாராமன் படம் பார்க்கறதுக்கு உள்ளே போனதோடைய அந்த அது என்ன ஃபஸ்ட்டு இது வீடியோ வரும்ல அது வந்து அம்முவோட செல்லில் தான் எடுத்திருந்தா என் செல்லுலாம் எடுக்கலை அதனால் அப்லோட் பண்ணலை இது வந்து படம் பார்த்துட்டு இடையில இடையில் வந்து பிரேக்கு வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்திருக்கோம் எப்பவும் போல தேட்டரில் நிற்கிறப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அம்மு வந்து ஃபோட்டோ எடுப்பேன் வீடியோ எடுப்பேன் பக்கத்தில் ஏதோ இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதில் உள்ள ஸ்டில்ல பார்த்து கிண்டல் இருக்கா பாருங்கள் உள்ளுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது அப்புறம் வந்து பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்போ கூட்டி வந்து பாப்கார்ன் வேண்டான்னு சொல்கிறோமா அப்படிங்கிறான் சரி பரவாயில்ல விடு அவன் சாப்பிடலாம் பரவாயில்ல வேற சாப்பிட்டுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்பவும் அம்மும் வந்து ஐஸ்க்ரீம் வாங்காமல் இருக்க மாட்டான் அது அவனுக்கு பிடிச்ச பிளாக் கரண்ட் ஐஸ்க்ரீம் அப்புறம் அந்த ஜில்லுன்னு இருக்குமே ஒரு காப்பி அது அப்புறம் பாப்கார்னு அப்புறம் எப்பவும் எனக்கு பிடிச்ச ஹாட்டாக இருக்கும்ல அந்த காப்பி இது வாங்கிட்டு உள்ளே வந்து படம் பார்க்க போயாச்சு அது முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த படம்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்ற வழியில் எங்கள் சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வந்து மல்லிஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி கேக்கு கடை இருக்குது அங்கே வந்தோம் அங்கே வந்தோம்னாக்கா கோலி சோடா அங்கே இருந்துச்சு உண்மையிலே எங்கள் ஏரியாவில் வந்து கோழி சோடா கிடையாது நாங்கள் பார்த்ததும் கிடையாது வெளியூரில் பார்த்துருக்கோம் அது வந்து அந்த மேலே அந்த பலிங்கி மாதிரி இருக்கும்ல அந்த கோழி அதை வந்து அதை வந்து அமைக்கிட்டு அப்படி அமுக்கினா டக்குன்னு உள்ளே போகுது அந்த மாதிரி அமுக்க சொல்லி சொல்கிறாங்க முடியவே இல்லை பயமாக இருந்துச்சு எங்களுக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு கோலி சோடா நம்ம ஏரியாவில்லையா அப்படின்ட்டு பார்த்தாக்கா அந்த கடைக்கார வாங்கி ஒரு செகண்டுக்குள்ளே உடைச்சார் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பாடுபடுறோன்னு பாருங்களேன் கொஞ்சம் கூட எங்களால் அமுக்கி உடைக்கவே முடியல ஓகே இல்லை நான் பாட்டிலை பிடிச்சிக்கிறேன் அமுக்கு கட்டாயம் பரவாயில்லையா புதுசுமா இதை இப்படி இதை இப்படி இல்லாமல் நான் கையில் வந்து அடிச்சிட்டு போகுதும்மா பிடிப்பாப்பு இதை பிடிப்பாப்பு நான் உடைக்கிறேன் நானே உடைக்கிறேன் அம்மா அந்த நான் நானே பிடிச்சிக்கிறேன்ம்மா பாட்டில் சாஞ்சுட்டு போல் பிடிச்சி பாட்டில் இங்கே பாருங்க நீங்கள் பாருங்கள் பாருங்க ஐயையோ இங்கே பாரு இது என்ன இதை பிடிக்க தெம்பு விடும் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் கோலி சோடா உடைச்ச காமெடியை பார்த்துருப்பீங்க அப்புறம் அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த கேக் வந்து ஜெசிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எல்லட அடுத்தது இது ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு மேரி பிஸ்கட் இருந்துச்சு அதையும் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் வந்து எக் பப்ஸ்ஸு பப்சா ஆமாம் எக் பப்ஸ்ஸு அப்புறம் இது பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தில் பசந்துன்னு சொல்லுவாங்க அந்த கேக்கு பேர் அது வாங்கிக்கிட்டோம் அப்புறம் இந்த ரோல் கேக்கு அம்முக்கும் அப்போ குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வாங்கினோம் அப்புறம் வந்து அது என்ன ஐஸ்கிரீம் மாதிரியே கோன் வச்சு அதில் ஒரு கேக்கு மாதிரி இருக்கும் இல்லையா அது எங்கள் அம்மு குட்டிக்கும் ஃபேவரெட்டு அது நல்லாவே இருக்காது அதை வாங்கியிருக்கேன் அப்புறம் பாப் அந்த கான் கான் சிப்ஸு அப்புறம் வந்து பஞ்சு முட்டாய் அப்புறம் கொலுசா முறுக்கு அடுத்தது வேற என்ன பொட்டேட்டோ சிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தால்தான் அப்புறம் க்ரீ பண்ணும் க்ரீமும் சேர்ந்து ஒரு கேக்கு வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு துரியா வீட்டுக்கு வந்தாச்சு